இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை தைரியம் அறிவிக்கும் உடல் வணங்கத் தோன்றும் முகம் என நாளும் இணைந்த நல்லவர் காமராஜர் காமாட்சி என்பது பெற்றோர் வைத்த பெயர் ராஜா என்றே உறவினர் அழைத்தார்கள் காமாட்சியும் ராஜாவும் காலப்போக்கில் இணைந்து காமராஜானது டெல்லிக்காரர்களுக்கு காலா காந்தி பெரியாருக்கு பச்சை தமிழர் காங்கிரஸ்காரர்களுக்கு பெரியவர் இன்றுவரை பெருந்தலைவர் என்றால் அவர் மட்டுமே இதெல்லாம் என்ன பேச்சுன்னு அப்படியே சொல்கிறேன்னு ரொம்ப தப்புன்னு அப்படித்தானேங்கிறேன் அப்போ பார்ப்போம் ஆகட்டும் பார்க்கலாம் போன்றவை அவர் அடிக்கடி பயன்படுத்தும் வாசகங்கள் நிறைய பேரிடம் வரிசையாக ஆலோசனை கேட்கும் பிரதமர் நேரு கடைசியில் காமராஜர் சொன்னதை அறிவித்து முடிப்பார் உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை வைக்கக்கூடாது என்ற கொள்கை கொண்ட நேரு அதை மீறித் திறந்த சிலை இவருடையதுதான் அரசியலில் அவருக்கு குரு தீரர் சத்தியமூர்த்தி ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக காமராஜ் இருக்க செயலாளராக செயல்பட சத்தியமூர்த்தி மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார் தன்னை பாராட்டி யாராவது அதிகம் பேசினால் கொஞ்சம் நிறுத்துன்னு என்று சட்டையை பிடித்து இழுப்பார் அடுத்த கட்சியை மோசமாக பேசினால் அதுக்கா இந்த கூட்டம்ன என்று தடுப்பார் மாதம் முப்பது நாளும் கத்திரிக்காய் சாம்பார் வைத்தாலும் மனம் கோணாமல் சாப்பிடுவார் என்றைக்காவது ஒரு முட்டை வைத்து சாப்பிட்டால் அது அவரை பொறுத்தவரை மாயாபஜார் விருந்து சினிமா அவருக்கு பிடிக்காது ஒளவையார் விரும்பி பார்த்திருக்கிறார் ராஜபாட் ரங்கதுரை படத்தை போட்டு காண்பித்திருக்கிறார்கள் அவர் கடைசியாக பார்த்த படம் சினிமா பைத்தியம் சுற்றுப்பயணத்தின் போது தொண்டர்கள் அன்பளிப்பு கொடுத்தால் கஷ்டப்படுகிற தியாகிக்கு கொடுங்க என்று வாங்க மறுப்பார் மகன் முதலமைச்சரானதும் அம்மா சிவகாமிக்கு அவருடன் தங்க ஆசை நீ இங்கே வந்துட்டா உன்னை பார்க்க சொந்தக்காரங்க வருவாங்க அவங்களோடு கெட்ட பேரும் சேர்ந்து வந்துடும் அதனால வீட்டு நகர்லேயே இரு என்று சொல்லிவிட்டார் அந்த வீட்டையாவது பெரிதாக்கி கட்டித்தர கேட்டபோதும் மறுத்துவிட்டார் பந்தாக்களை வெறுத்தவர் முதல் தடவை சைரன் ஒளியுடன் அவருக்கான பாதுகாப்பு கார் புறப்பட்ட போது தடுத்தார் நான் உயிரோடு தானே இருக்கேன் அதுக்குள்ளே என் சங்கு உதிரிங்க என்று கமெண்ட் அடித்தார் இரண்டு முறை பிரதமராக வாய்ப்பு வந்தபோதும் அதை நிராகரித்து லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கினார் கிங்மேக்கர் என்ற பட்டத்தை மட்டும் தக்க வைத்து கொண்டார் பத்திரிகையாளருக்கு அவரது அறிவுரை ஒன்று நீங்கள் பத்திரிக்கைக்காரனாக இருங்க அல்லது அரசியல்வாதியாவோ பிஸ்னஸ்மேனாவோ இருங்க மூணாகவும் இருக்க முயற்சி பண்ணாதீங்க மூத்தவர்கள் அரசாங்க பதவியில் இருந்து விலகி கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற கே பிளான் போட்டுக் கொடுத்த இவரே முதல் ஆளாக பதவி விலகினார் எனக்கு எந்த பற்றும் இல்லைன்னு காட்டினாதான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் என்றார் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பேசுவார் பத்திரிகையாளர் சாவி ஒருமுறை முறை சந்திக்க சென்றபோது ஜான் கண்டர் எழுதிய இன்சைட் ஆப்ரிக்கா என்ற ஆங்கில புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாராம் அவரளவுக்கு சுருக்கமாக யாராலும் பேச முடியாது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஐம்பது கேள்விகளுக்கு ஏழு நிமிடத்தில் பதில் சொன்னாராம் இரண்டரை மணி நேரத்தில் எட்டு ஊர்களில் கூட்டம் பேசியிருக்கிறார் இசை விழாவை தொடக்கி வைக்க அழைத்தார்கள் இசை விழாவை தொடக்கி வைப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று மட்டுமே சொல்லிவிட்டு இறங்கினார் நாற்காலியில் உட்காருவது அவருக்கு பிடிக்காது சோபாவில் இரண்டு பக்கமும் தனது நீளமான கைகளை விரித்தபடி உட்காரவே விரும்புவார் முதல்வராக இருந்த போதும் தலைமைச் செயலகத்தில் பிரத்யேகமாக சோபா வைத்திருந்தார் கடிகாரம் கட்ட மாட்டார் சின்ன டைம் பீஸை தனது பையில் வைத்திருப்பார் தேவைப்படுவோம் போது அவ்வப்போது எடுத்து பார்த்து கொள்வார் ஆறாவது வரை படித்தவர்தானே என்ற அலட்சியத்துடன் முதல்வர் காமராஜரின் அறைக்குள் அலட்சியமாக நுழைவார்கள் அதிவா அதிகாரிகள் வெளியே வரும்போது அவர்களின் வாழ் கால்சட்டைக்குள் மடக்கி சொருக்கப்பட்டிருந்தது என்று அவரது அறிவாற்றலை மெச்சினார் ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபதி தான் முதலமைச்சரான போது தன்னை எதிர்த்து முதல்வர் வேட்பாளராக நின்ற சி சுப்பிரமணியத்தையும் அவரது பெயரை முன்மொழிந்த பக்தவச்சலத்தையும் அமைச்சரவையில் இணைத்து கொண்டார் தனது வலதுகரமாக இருந்த ஜி ராஜகோபாலன் இறந்தபோது மட்டும்தான் காமராஜரின் கண்கள் லேசாக கலங்கினவாம் தாய் சிவகாமி இறந்தபோது கூட அழவில்லை அவர் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளோடு ஒட்டோ உறவோ இல்லை இந்த கட்சிகளோடு உறவு வைத்துள்ள கட்சிகளோடும் உறவு இல்லை காமராஜர் கூட்டிய கடைசி நிர்வாக கமிட்டியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இது இதை அவரது மரண சாசனம் என்பார்கள் விருதுநகர் தொகுதியில் அவர் தோற்றபோது கட்சிக்காரர்கள் அழுதார்கள் இதுதான் யா ஜனநாயகம் ஜெயிச்சவனை குறை சொல்லாமல் தோத்துப்போனதை போனதை புரிஞ்சிக்கிட்டால் அடுத்த முறை ஜெயிக்க முடியும் என்று அலட்டிக்கொள்ளாமல் சொன்னவர் கோடை காலத்தில் இரண்டே இரண்டு நாட்கள் குற்றாலத்தில் போய் தங்கிவிட்டு வருவார் அவரது அதிகபட்ச சந்தோஷமாக அதுதான் இருந்திருக்கிறது ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சர் பல ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த அவர் இறக்கும்போது மிச்சமிருந்தது பத்து கதர் வேஷ்டிகள் சட்டைகள் மற்றும் நூறு ரூபாய்க்கும் குறைவான பணம் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருந்த காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் தேதி அதிகமாக வேர்த்தது டாக்டர் அண்ணாமலைக்கு அவரே ஃபோன் செய்துவிட்டு டாக்டர் வந்தால் எழுப்பு விளக்க இணைச்சிட்டு என்றார் அதுவே அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை டாக்டர் வரும்போது காமராஜர் அணைந்துவிட்டார் விட்டார் வாழ்க கர்ம வீரர் காமராஜர்